வெல்கம் டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரேஷன் ஜாப் இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். அதாவது நியாய விலைக்கடையில் சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கருக்கான ரெண்டு விதமான போஸ்ட் விட்டுருக்காங்க. அந்த போஸ்ட்டுக்கு நேர்முக தேர்வில் நீங்கள் கண்டிப்பாக என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 மொத்தம் 5 பார்ட் பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து பார்ட் 6 பார்க்க போகிறோம். பார்ட் 6ல் வந்து என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியாவின் முக்கியமான துணை குடியரசுத் தலைவர், ஃபஸ்ட்டு யார் குடியரசுத் தலைவராக இருந்தாங்க, தற்போதைய குடியரசுத் தலைவர், அதை பற்றி டீட்டெயில்ஸும், தமிழ்நாட்டோட சிறப்பும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது அதை பற்றியும், தேசிய சின்னங்கள், இதுக்கு முன்னாடி வந்து பார்ட் 5ல் வந்து மாநில சின்னம், தமிழ்நாட்டு சின்னங்களை பற்றி பார்த்தோம், இப்போ இந்தியாவின் தேசிய சின்னங்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து நீங்கள் என்னென்ன இன்னும் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் இன்றைக்கி நம்ம வந்து பார்ட் 6 வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வந்து அடுத்த இன்டர்வியூ வீடியோ பார்ட் 7 போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்றைக்கி வந்து பார்ட் 6ஓட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5, இந்த பார்ட் 5 பார்ட்டோட வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஏன்னா கண்டினியூவாக உங்களுக்கு வந்து பின்பற்றிட்டு வரும்போது தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பார்ட் 5 பார்ட்டோட வீடியோவும் லைனாக பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது கொஞ்சம் கண்டினியூஸாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணிட்டே வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஒரு கிளான்ஸ் வந்து படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்ட் 6ல் வந்து இந்த முக்கியமான குடியரசுத் தலைவர், இந்த தமிழ்நாட்டோட முக்கியமான இது, உங்களோட டிஸ்ட்ரிக்டோட இது, நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா என்னென்ன படிக்கணும் அதை பற்றி டீட்டெயில்ஸும், தேசிய சின்னங்கள் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த பார்ட் 6ல் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கூட்டுறவு அதிகாரி வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க, எதுலேருந்துலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎன்பிடிஎஸ் அதாவது வந்து கூட்டுறவுத்துறை பற்றியும், நுகர்பொருள் வாணிப கழகம் அதாவது டிஎன்பிடிஎஸ் அதை பற்றியும் அதை கேள்விகள் வந்து அதிகமாக இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட் 7ல் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுலேருந்து வந்து என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கப்படும் அப்படின்னு வந்து முக்கியமாக வந்து நாங்கள் வந்து அதில் வந்து பார்ட் 7ல் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்ட் 7 வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து சேரும். அவங்க வந்து சொல்லிட்டாங்க என்னென்னா, கூட்டுறவுத்துறை பற்றியும் டிஎன்பிடிஎஸ் பற்றியும் தான் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ மொத்தமாக நம்ம வந்து ஒரு 15 பார்ட் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து உங்களுக்காகவே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்காக தான் நாங்கள் உழைச்சிட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க பார்ப்போம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அதுவும் இல்லாமல் இந்த ரிசர்வேஷன் பாலிசிலாம் எப்படி பார்ப்பாங்கன்னு ஒரு வீடியோ வந்து போடலான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா சொல்லுங்கள். ரிசர்வேஷன் பாலிசி அதாவது எப்படி வந்து அவங்க எடுப்பாங்க, வேலை வந்து எப்படி எடுப்பாங்க, ஆட்களை எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிஸ் இருக்குது எப்படி அவங்க வந்து சீட் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் ஒரு வந்து வீடியோவாக உங்களுக்கு போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ உங்களுடைய விருப்பப்படியே நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ சொல்லுவோம். சரி வாங்க, இன்றைக்கி பார்ட் 6 பார்ப்போம். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா, திரு ராஜேந்திர பிரசாத் அவர் தான். இந்தியாவிலே ஃபஸ்ட்டு வந்து குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றவர் வந்து யாருன்னா திரு ராஜேந்திர பிரசாத். ஸோ அவங்க வந்து கேள்வி கேட்டாங்கன்னா, இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா திரு ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு சொல்லிடுங்க. இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து முதல் குடியரசுத் தலைவராக இருந்தவர் வந்து ராஜேந்திர பிரசாத். அவருக்கு கீழே இருப்பாங்களே துணை குடியரசுத் தலைவர், ஃபஸ்ட்டு இருந்தவங்க இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவராக இருந்தார். தற்போதைய குடியரசுத் தலைவர் இப்போ யார் கரண்டில் குடியரசுத் தலைவராக இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து பேந்தபந்தமொழி கிடையாது சேனா, ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து அவங்க பொறுப்பேற்றாங்க. யாருன்னா திரௌபதி முர்மு அவர்கள் தான் தற்போதைய குடியரசுத் தலைவராக வந்து பொறுப்பு வகிச்சுட்டு இருக்காங்க. ஸோ தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜகதீப் தன்கர். எல்லாத்துக்கும் வந்து குடியரசுத் தலைவர் பேர் தெரியும், தற்போதைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முன்னு சொல்லிடுவாங்க. தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு வந்து நிறையா தெரியாது, ஸோ ஜகதீப் தன்கர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நோட் எடுத்து நோட் பண்ணிட்டே வாங்க. அப்போ தான் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் படித்தாலே போதும். ஏன்னா நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் தான் நம்மளோட சேனல் வழங்கிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் பார்ட்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டே வாங்க. இந்தியாவின் நயாகரா எதுன்னு கேட்டாங்கன்னா ஒகேனக்கல். ஸோ இந்தியாவின் நயாகரா எதுன்னு கேட்பாங்க, ஒகேனக்கல். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒகேனக்கல் எந்த டிஸ்ட்ரிக்டில் வரும்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் வந்து இருக்கீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து இந்தியாவின் நயாகரா எதுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஒகேனக்கல்னு பதில் சொல்லிடுங்க. ஸோ முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இப்போ கொடைக்கானல், ஏற்காடு, தஞ்சாவூர், திண்டுக்கல், ஸோ அந்தமாரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட சிறப்பும் வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஸோ மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க இதோடைய இதை வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து ஏன்னா இதோட இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் நடக்கும், தனித்தனியா ஓவரால் நடக்காது. சேலம் டிஸ்ட்ரிக்ட்னா சேலத்தில் நடக்கும், திருச்சினா திருச்சியில் நடக்கும், பெரம்பலூர்னா பெரம்பலூர் நடக்கும். ஸோ அந்த மாதிரி அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்
டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்தில் தான் நடக்கும். ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்ட் இதில் இடம் பெற்றதுன்னா அதை நல்லா பார்த்துக்கோங்க. சரி வாங்க, மலைகளின் இளவரசி எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல். ஸோ கொடைக்கானல் பார்க்கும்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் வரும். ஸோ திண்டுக்கல்ல போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா மலைகளின் இளவரசி எது அப்படின்னு கேட்பாங்க. தெரியலையே, ஏன்னா நீ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துட்டு உங்களுக்கே தெரியலன்னா ஸோ உங்களுக்கு ரொம்ப சிரமம், மற்றவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ மலைகளின் இளவரசி எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல். ஏழைகளின் ஊட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு, சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க ஏழைகளின் ஊட்டி எதுன்னு எதை அழைப்போன்னு கேட்பாங்க. ஏற்காடுன்னு சொல்ல மாட்டீங்கன்னா ரொம்ப சிரமம், ஏன்னா வந்து ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துட்டு தெரியலையா அப்படின்னு வந்து அவங்க மார்க் வந்து கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏழைகளின் ஊட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எது? தஞ்சாவூர். இது எதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன்னா, போன தடவை இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல வந்து இது கேட்டிருக்காங்க, தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வந்து தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் சொல்லுவோம். தமிழ்நாட்டின் ஹாலந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். ஸோ தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு சொல்கிறது வந்து திண்டுக்கலை சொல்லுவோம். தமிழ்நாட்டின் ஹாலிவுட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம். ஏன்னா அங்கே தான் நிறைய மூவிஸ் எடுப்பாங்க, அதனால தமிழ்நாட்டின் ஹாலந்துன்னு அதுக்கு பேர் வச்சுட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படுவது கோடம்பாக்கம். இது சென்னை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ சென்னை டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுவது எதுனா சிவகாசி. சிவகாசியை தான் குட்டி ஜப்பான் சொல்லுவோம். இன்னும் நம்ம என்ன சொல்லுவோம், பட்டாசுக்கு வந்து முக்கியமாக இடம் வகிக்கிறது வந்து சொல்லுவோம். ஸோ நிறைய இருக்குது, முக்கியமாக நீங்கள் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டோட சிறப்பெல்லாம் நிறைய பார்த்துக்கணும். என்னென்ன நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்க்கணும்னு கீழே சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டின் புனித பூமி அப்படின்னு எதை சொல்லுவோம்னா ராமநாதபுரம். ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ட் போட்டிருக்குன்னா, இம்பார்ட்டன்ட் போட்டதெல்லாம் ஆல்ரெடி வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் இன்டர்வியூவில் போன டைம் வந்து கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் புனித பூமி என்று அழைக்கப்படுவது ராமநாதபுரத்தை தான் புனித பூமின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்கம் பூமின்னு எதை சொல்லுவோம்னா நாகப்பட்டினம். ஸோ இதை வந்து ஜென்ரலாக அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களே கேட்டிருக்காங்க. ஸோ முக்கியமாக அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ராமநாதபுரம் நாகப்பட்டினம் அந்தமாதிரி ஆன்சர்லாம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமின்னு எதை சொல்லுவோம்னா நாகப்பட்டினத்தை சொல்லுவோம். தமிழ்நாட்டின் இயற்கை பூமி அப்படின்னு எதை சொல்லுவோம்னா தேனி. ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க, இயற்கை பூமின்னு போட்டு ஐஃபைன் போட்டு தேனின்னு எழுதிக்காங்க. இந்த நம்மள மாரி தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின்னு எதுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு சாஃப்டாக எழுதிட்டீங்கன்னா இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு கிளான்ஸ் திருப்பி பார்த்தா போதும். தமிழ்நாட்டின் சரித்திர முறையும் பூமி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை. ஸோ சிவகங்கை மாவட்டம் தான் தமிழ்நாட்டின் சரித்திர முறையும் பூமின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆசியாவின் டெட்ராய்டுன்னு எதை சொல்லுவோம்னா சென்னை. சென்னை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது எதுனா சென்னை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படுவது எதுனா திருநெல்வேலி. திருநெல்வேலியை வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைப்போம்னு சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கு சிறப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க திருநெல்வேலினா அல்வாக்கு ஃபேமஸ். ஸோ அந்தமாதிரி ஏதாவது முக்கியமாக இருக்கும், திண்டுக்கல் எடுத்துனா பூட்டு நகரம்னு சொல்லுவோம். ஸோ அந்தமாதிரி ஏதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஃபேமஸாக இருக்குன்னா கமெண்டில் போடுங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க படித்து அவங்களும் பயன்பட்டுருப்பாங்க. ஸோ பின்னலாடை நகரம் எதை சொல்லுவோம்னா திருப்பூர். திருப்பூரை வந்து பின்னலாடை நகரம் அப்படின்னு சொல்லுவோம். மலைக்கோட்டை நகரம் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி. எல்லாத்துக்கும் தெரியும் மலைக்கோட்டைனா திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை, அந்த மேலே கோவில் இருக்குது. ஸோ அந்த மலைக்கோட்டை நகரத்தை திருச்சிராப்பள்ளின்னு சொல்லுவோம். நீலமலைகள் நகரம் என்று அழைக்கப்படுவது நீலகிரி. ஸோ நீலமலைகள் நீலகிரி, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீலமலைகள் நகரம் என்று அழைக்கப்படுவது நீலகிரி. தென்னிந்தியாவின் காசி என்று அழைக்கப்படுவது ராமேஸ்வரம். எல்லாரும் பேசிக்காக வந்து சொல்லும் போதே கேள்விப்பட்டிருப்பீங்க காசி ராமேஸ்வரம் போயிட்டா இதெல்லாம் கழிச்சிடலாம் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காசி, தென்னிந்தியாவின் காசின்னு பார்க்கும்போது நம்மளோட ராமேஸ்வரத்தை சொல்லுவோம். தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படுவது குற்றாலம். குற்றாலத்தை தான் நம்ம வந்து தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைப்போம். முக்கடல் சங்கமிக்கும் நகரம் என்று அழைக்கப்படுவதுனா கன்னியாகுமரி. மூன்று கடல் வந்து சங்கமிக்குமா அந்த இடத்துல, அதனால வந்து அது எந்த இடம் நகர் முக்கடல் சங்கமிக்கும் நகரம்னு அதை சொல்லிட்டாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை. நெசவாளர்களின் வீடு என்று அழைக்கப்படுவது கரூர். கரூர் டிஸ்ட்ரிக்டு தான் நெசவாளர்களின் வீடுன்னு சொல்லுவோம். ஏன்னா நெசவுலாம் அங்கே அதிகமாக செய்வாங்கன்னா அதனால் நெசவாளர்களின் வீடு என்று அழைக்கப்படுது கரூர்னு சொல்லுவாங்க. தென்னிந்தியாவின் சிறபூஞ்சி என்று அழைக்கப்படுது வால்பாறை. வால்பாறையை தான் தென்னிந்தியாவின் சிறபூஞ்சி என்று அழைப்போம். குட்டி இங்கிலாந்து அப்படின்னு எதை அழைப்போன்னு பார்த்தீங்கன்னா ஓசூர். ஓசூரை தான் குட்டி இங்கிலாந்து என்று அழைப்போன்னு பார்த்தோம். எலுமிச்சி நகரம் என்று அழைக்கப்படுவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. எலுமிச்சி நகரம்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா புளியங்குடி. தென்காசியில் இருக்க புளியங்குடி தான் எலுமிச்சி நகரம்னு சொல்லுவாங்க. ஸோ தென்காசி மாவட்டம், தென்காசியில் இருக்கவங்களை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் திருநெல்வேலி. ஸோ எலுமிச்சை நகரம்ன்ற அழைக்கப்படுவது புளியங்குடி. ஸோ தென்காசியில் இருக்க புளியங்குடி. கோட்டை நகரம்னு எதை சொல்லுன்னா வேலூர். வேலூர் கோட்டை நிறைய புக்ஸில் ஸ்கூலில் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க வேலூர் கோட்டைன்னு. ஸோ கோட்டை நகரத்தை வேலூர்னு சொல்லுவோம். முட்டை நகரம்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல். ஏன்னா முட்டைகள் வந்து கோழிப்பண்ணைகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ முட்டை நகரம்ன்றதை நாமக்கல்ல சொல்லுவோம். இன்னும் நாமக்கல் நிறையா சொல்லுவோம். ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு சிறப்பு இருக்குது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். வியாபார நகரம் அப்படின்னா விருதுநகர். விருதுநகரை வந்து வியாபார நகரமாக சொல்லுவோம். ஏன்னா பண்டைய காலத்தில் வந்து நிறைய
நிறைய பேர் வந்து ஆட்சி செய்யும் போது அங்கே வியாபாரங்கள் நிறைய நடந்துச்சு இந்த மதுரை அந்தமாரி இடத்துலலாம். ஸோ விருதுநகரம்ன்றது முக்கியமான பிளேஸ், அப்போ வந்து அதை வந்து வியாபார நகரம் வந்து விருதுநகரம்னு சொல்லுவோம். பூட்டு நகரம் நம்ம ஏற்கனவே சொன்னோம், திண்டுக்கல் பூட்டு அப்படின்னு ஒரு பாட்டே வந்திருக்கும். ஸோ பூட்டு நகரம்னு பார்க்கும்போது திண்டுக்கல், மாம்பழம் நகரம் சேலம், சேலம் மாம்பழம்னா எல்லாத்துக்குமே தெரியும், சேலம் அதுக்கு ஒரு பாட்டே இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிமன் நகரம்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது, அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. சிமன் நகரம்ன்றது அரியலூர், மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் இது முக்கியமாக தமிழ்நாட்டோட சிறப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது சிமன் நகரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அரியலூர் அப்படின்னு சொல்லிடணும். சந்தன நகரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சந்தன நகரம்னு எதை சொல்லுவோம்னா திருப்பத்தூர், திருப்பூர்த்தூர் மாவட்டத்தை தான் சந்தன நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனைமுடி, ஆனைமுடி. ஸோ தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆனைமுடி. இது முக்கியமான குவஸ்டின்ஸ், ஸோ எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதோட முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டோட முக்கியமான சிறப்பு எப்படி எப்படி பேர் வைப்பாங்கன்னு. ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்ஸ் வந்து முக்கியமான பேர்லாம் இருக்குங்களே அதெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க. இப்போ காஞ்சிபுரம்னு எடுத்துகிட்டா பட்டு, அதெல்லாம் நாங்கள் இதில் மென்ஷன் பண்ணல, ஏன்னா இது எதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு கீழே கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களும் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் இந்திய தேசிய சின்னங்கள், இந்திய தேசிய சின்னங்கள்லாம் எது எது வரும்னு பார்ப்போம். தேசிய மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலமரம். ஸோ இந்தியாவின் தேசிய மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலமரம். இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டின் பார்த்தோம், நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. தமிழ்நாட்டின் மரம்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாநில மரம்னு கேட்பாங்க, மாநில மரம்னு பார்க்கும்போது அது வேறு வரும், பனை மரம். இது வந்து தேசிய மரம்ன்ற போது இந்தியா லெவலில் வரும், தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டின் மரம் கேட்டாங்கன்னா பனை மரம், இந்தியாவின் மரம்னு கேட்டாங்கன்னா ஆலமரம். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அதுக்கும் இதுக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து அதில் போட்டிருப்போம், ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்தியாவின் தேசிய மரம் பார்த்தா ஆலமரம். எப்போ வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதுன்னா தேசிய மரம் வந்து ஆலமரம்னு 1950 அறிவிக்கப்பட்டது. தேசிய பறவை மயில், 1963 தேசிய பறவையாக மயிலை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. தேசிய நதி எதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை ஆறு, கங்கை ஆற்று தான் தேசிய நதியாக அறிவித்தாங்க 2008. தேசிய பூ எதுன்னு பார்த்தீங்கன்னா தாமரை. ஸோ தமிழ்நாட்டின் பூ என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம், செங்காந்தல் மலர், செங்காந்தல் மலர் தான் தமிழ்நாட்டின் பூ, அதாவது மாநில மலராக சொல்லுவோம். ஸோ தேசிய இதில் இந்தியா லெவலில் பார்க்கும்போது தேசிய பூன்றது தாமரை. இந்த ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க, பண்ணிக்காதீங்க. ரெண்டும் வந்து தமிழ்நாட்டின்றது வேற, தேசியன்றது வேற. தேசியன்றது இந்தியா லெவலில் வரும், தமிழ்நாட்டின்றது மாநில அளவில் வரும். ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கோனா தேசிய பூ வந்து தாமரை. 1950 வந்து இதை அறிமுகப்படுத்தினாங்க. தேசிய விலங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலி, புளியை தான் தேசிய விலங்காக அறிவித்தாங்க 1973. தேசிய ஊர்வன, தேசிய ஊர்வனன்னா ஊர்ந்து போகும், அந்த ஊர்ந்து போக தேசிய ஊர்வனன் எதை வச்சாங்கன்னா ராஜநாகம். அந்த ராஜநாகத்தை தான் தேசிய ஊர்வனமாக அறிவித்தாங்க, எந்த ஆண்டுன்னு நமக்கு கிடைக்கல அதனால் போடலை. தேசிய பழம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம், 1950 தேசிய பழத்தை மாம்பழத்தை அறிவித்தாங்க. ஸோ தேசிய பாரம்பரிய விலங்கு எதுன்னு கேட்டாங்கன்னா யானை, 2010 வந்து அறிவிச்சிருக்காங்க. தேசிய விலங்குன்னு, தேசிய விலங்குக்கும் தேசிய பாரம்பரிய விலங்குக்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். தேசிய விலங்குன்னு பார்க்கும்போது புலி, தேசிய பாரம்பரிய விலங்குன்னு பார்க்கும்போது யானை. 2010 தான் தேசிய பாரம்பரிய விலங்கு வந்து யானைன்னு வந்து அவங்க அறிவித்தாங்க. தேசிய நீர்வாழ் விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்று ஓங்கில், தேசிய நீர்வாழ் விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆற்று ஓங்கில் 2010. முக்கியமான விஷயம் என்னென்னா மாநில விலங்கு எதுன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க, வரையாடு வரும். ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதே, ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமாக தமிழ்நாட்டோட அந்த விலங்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்து வந்து தேசியத்தை பற்றி படிங்க. ஸோ தேசிய நீர்வாழ் விலங்குன்னு பார்க்கும்போது ஆற்று ஓங்கில், 2010 வந்து ஆற்று வங்கியில் தேசிய நீர்வாழ் விலங்காக அறிவித்தாங்க. தேசிய நுண்ணுயிரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அறிவித்தது இதுதான், 2012 லாக்டோபேசிலஸ், அந்த வந்து நொதிக்க வைக்கிறது இல்லை லாக்டோபேசிலஸ், பாலை தயிராக்கிறது, அந்த வந்து இட்லி சொல்கிறதுக்கு மாவு வைப்பம்ல, மாவு புளிச்சு போகிறதுக்கு வந்து இந்த லாக்டோபேசிலஸ் நுண்ணுயிரி தான் உதவுதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்கும். இந்த லாக்டோபேசிலஸ் வந்து தேசிய நுண்ணுயிரி 2012 வந்து அறிவித்தாங்க. இந்த லாக்டோபேசிலஸ் எதுக்கு உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா பாலை தயிராக மாற்றுதுன்னு தெரியுமா, இந்த நுண்ணுயிரி தான் வேலை செய்யுது அந்த இடத்துல பாலை தயிராக மாற்றுறதுக்கு. அப்புறம் வந்து இந்த மாவு இட்லி சுடுவாங்க தெரியுமா, அந்த மாவு வந்து புளிச்சு போகிறதுக்கு வந்து உதவுறதுக்கு இந்த லாக்டோபேசிலஸ் தேசிய நுண்ணுயிரி தான் உதவுது. ஸோ இன்றைக்கி வந்து இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கூட்டுறவுத்துறையோட முக்கியமான அப்டேட்ஸ். ஏன்னா வந்து கூட்டுறவு அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னா கூட்டுறவுத்துறையும் டிஎன்பிடிஎஸ் பார்த்தீங்கன்னா குவஸ்டின்ஸ் வந்து நாங்கள் அதிகமாக கேட்போம், அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் அதுலேருந்து வந்து நாங்கள் இன்டர்வியூ குவஸ்டின்ஸ்லாம் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த தடவை வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க ரிசர்வேஷன் படி, இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து இதில் வீடியோவில் சொல்லணும் உங்களுக்கு அவசியம் கிடையாது, வேறு வழிகள்லாம் ரெக்யூர்மெண்ட் நடந்திருக்கும். ஸோ இந்த டைம் வந்து ரிசர்வேஷன்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால சில இதெல்லாம் நடந்தாலும் ரிசர்வேஷன் ஃபாலோ
பண்ணும்போது ஸோ அது வந்து கம்மியாக தான் இருக்கும், என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, சீட்ஸ் வந்து நேர்மையான முறையில் தான் நடக்கும், யாரும் ஏமாற வேணாம். ஸோ ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். மேலும் நீங்கள் வந்து என்ன எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலும் நீங்கள் படிக்க வேண்டியவைகள் அப்படின்னு போட்டேன். ஏன்னா எல்லா இதுவும் உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்க முடியாது, உங்களுக்கு இல்லை நீங்கள் வந்து கொடுத்தா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். நிறையா கமெண்ட்ஸில் வந்து இல்லை போடுங்க சார் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்காக வந்து நாங்கள் எஃபோர்ட் எடுத்து போகிறதுக்கு வந்து தயாராக இருக்கோம். மேக்ஸிமம் வந்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, இல்லை நீங்கள் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதிகபட்ச கமெண்ட்ஸ் வந்து வரும்போது உங்களுக்காக இதையும் நாங்கள் வந்து வழங்குவோம். சரி, மேலும் நீங்கள் படிக்க வேண்டியவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாவட்டத்தின் ஆட்சியர் பெயர், அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர் உங்கள் மாவட்டத்தில் இருப்பாங்க தெரியுமா, கலெக்டர், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு கலெக்டர் இருப்பாங்க, அந்த கலெக்டரோட பேரை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ வந்து ஏதோ ஒரு திருப்பத்தூர் மாவட்டம்னா திருப்பூர்த்து உங்கள் மாவட்டத்தில் கலெக்டர் பேர், நம்ம மாவட்டத்தில் கலெக்டர் பேர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்தமாரி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கும் அவங்களுடைய கலெக்டர் பேரை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உங்கள் தொகுதியின் எம்எல்ஏ, உங்கள் நீங்கள் வந்து எந்த தொகுதியும் பார்த்துக்கோங்க, ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் இருக்கும். ஸோ எந்த தொகுதியில் நீங்கள் வருவீங்கன்னு அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அந்த தொகுதியோட எம்எல்ஏ இப்போ யார் கரண்ட்லியாக இருக்காங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே பார்ட் டூவில் வந்து போட்டிருப்போம், எந்தெந்த தொகுதியில் எம்எல்ஏன்னு. ஸோ அதை வந்து நாங்களே கொடுத்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் தொகுதியின் எம்எல்ஏ யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட்டுறவு தலைவர் பெயர், கூட்டுறவு தலைவர் பெயர்னா என்ன சொல்கிறேன்னா, யுவர் சொசைட்டி, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும்ல சொசைட்டி, நியாய விலக்கடையில் அந்த சொசைட்டியில் வந்து கூட்டுறவு தலைவர் அந்த செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருப்பார், அவரோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அங்கே கேட்பாங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சொசைட்டியில் செக்ரட்டரியாக யார் இருக்காங்க, உங்கள் நேம் தெரியுமா என்னான்னு கேட்பாங்க. அதை கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா உங்கள் ஊரில் தான் இருப்பீங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்க நீங்கள் அரிசிலாம் வாங்குவீங்க தெரியுமா, அந்த ரிலேட்டடுக்கான சொசைட்டி இருக்கும், அந்த இ சேவை மையம் சொசைட்டி எல்லாம் இருக்கும், அந்த நகை அடகு வைக்கிறதுக்கு அதுக்கு செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருப்பார், அவரோட நேம் என்னான்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. மாவட்டத்தின் சிறப்புகள், இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து மேலே பார்த்தோம் தெரியுமா, என்ன பூட்டு நகரம்ன்றது திண்டுக்கல்னு சொல்லுவோம், அந்தமாரி உங்கள் மாவட்டத்துக்கான என்னென்ன சிறப்புகள் இருக்குது. சேலம்னு எடுத்துகிட்டா மாம்பழம், அது மட்டும் இல்லாமல் நாணயம் அச்சடிக்கும் இடமும் வந்து சேலத்தில் இருக்குது. ஸோ அந்தமாரி எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் கேதர் பண்ணணும், என்னென்ன சிறப்புகள் இருக்குது நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அப்படின்னு நீங்கள் வந்து கேதர் பண்ணுங்கள். கேதர் பண்ணி நம்ம கமெண்ட் செக்ஷன்லையும் தெரிவிங்க, இல்லை கேதர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எப்படின்னு தெரியலன்னா நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி முடியலைன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா அதையும் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நாங்கள் எடுத்து வீடியோ போட தயாராக இருக்கும். இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள நியாய விலக்கடை பெயர், உங்கள் இருப்பிடத்திற்கு அருகில் இருக்க நியாய விலக்கடை பெயர், உங்கள் நீங்கள் வந்து அரிசி சக்கரெல்லாம் வாங்குவீங்களே அதுக்குன்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்க நியாய விலக்கடை பேருக்கு, இல்லை நார்மலாக நியாய விலக்கடைன்னு தான் பேர் வச்சுருக்காங்களா, பண்டக சாலைன்னு இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நியாய விலக்கடை பேர் என்னென்னு கேட்பாங்க, இல்லை நியாய விலக்கடைன்னு தான் இருக்குது இந்த ஊரில் இருக்க, இந்த ஊர் போட்டு நியாய விலக்கடைன்னு எழுதியிருக்கு, முன்னாடி போர்டில் என்னென்னு எழுதியிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ பண்டக சாலைன்னு இருக்கும், இந்த பிரதம மந்திரி அந்தமாரி வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. உங்கள் இதுக்கு வந்து என்ன பேர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சேல்ஸ்மேனை யார் ஒர்க் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, இது நாட் நெசசரி நேமு, சும்மா இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு நேம் என்ன என்ன அப்படின்னு, அது நாட் நெசசரி அவங்க நேம் தெரிஞ்சுக்கணும்னா. ஸோ அதோடய பேர் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மேலே என்ன பண்டகசாலைன்னு எழுதியிருக்குங்களா, இல்லை எப்படி கூட்டுறவு பண்டகசாலை அப்படின்னு வந்து நியாயவிலை கடையில் எழுதியிருக்கா, இல்லை நார்மலாக உங்கள் ஊர் போட்டு இந்த நியாயவிலை கடை அப்படின்னு எழுதியிருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்ட் செவனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பார்ட் செவனில் டிஎன்பிடிஎஸ் அண்ட் வந்து கூட்டுறவுத்துறையில் முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அதை பற்றியும் நம்ம பார்க்க போதும். நுகர்வோர் வாணிப கழகம் அதெல்லாம் வந்து இந்த கூட்டுறவுத்துறையில் தான் வரும் நிறையா. ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் எத்தனை நியாய விலை கடைகள் இருக்குது அதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருப்போம். இன்னும் அதை பற்றி டீட்டெயில்ஸு, எவ்வளோ ரேஷன் அட்டைகள் இது வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பொருள் வரும், எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எவ்வளோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ ரேஷன் கார்டு இருக்குது, அந்தமாரி தனித்தனியாக வந்து அடுத்த வீடியோஸில் முக்கியமான அப்டேட்ஸ்லாம் அதை பற்றி தான் வழங்க போகிறோம். ஏன்னா வந்து அவங்க வந்து கூட்டுறவுத்துறை அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டிஎன்பிடிஎஸ் அண்ட் கூட்டுறவுத்துறை சம்மந்தமாக அதிகமான கொஸ்டின்ஸை வந்து நாங்கள் வந்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த தடவை வந்து ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால தான். ஸோ ரிசர்வேஷன் பற்றி ஏதாவது வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், அதையும் நாங்கள் போட தயாராக இருக்கோம். பார்ட் செவன் வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆளுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எந்த டைமில் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நீ இமீடியட்டாக பார்ட் செவன் வீடியோவை பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கீழே வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நன்றி, வணக்கம்.